Hi guys, welcome to Ramdi Vlogs. So, we have a channel on electric scooter review. So, what do we have to do? In India, we have electric scooter sales number 2 portion vehicle. So, TVS iQ. Yes, this is the standard S variant already here. That's why it's a great success. Now, we have a latest trend. We have added all the features. STFD is a new variant. Include it. ஆல்ரெடி இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பட் எஸ்டி வேரியன்ட் இப்போ வந்து ரியலாகவே வந்து ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பேட்டரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரியல் வேர்ல்டு கிலோமீட்டரும் அதிகமாக சொல்லியிருக்காங்க ப்ளஸ் கனெக்டட் டெக் ஃபீச்சர்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ வேற என்ன ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஸ்பெஷலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலில் போய் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அயனாவரத்தில் இருக்கிற எஸ்பிஎம் டிவிஎஸ் வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுது தேங்க்ஸ் ஃபார் தெம் ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு புக்கிங்ஸ் ஆர் என்கொயரிஸ் டெஸ்ட் டிரைவ்ஸ் எது வேணாலும் டைரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக கூட இருக்காங்க ஸோ வை வெயிட்டிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இந்த வெஹிக்கிள் தான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ எஸ்டி இதில் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 3.4 kWh பேட்டரி அப்புறம் வந்து 5.1 kWh பேட்டரி ஸோ 3.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் 1,66,000 வந்துடும் இதே வந்து நீங்கள் 5.1 kWh எடுத்தீங்கன்னா 1,86,000 வரும் ஸோ இதை வந்து நீங்கள் 3.4 kWh பேட்டரி எடுக்கும்போது உங்களுக்கு சப்சிடி வந்து ஒரு 10,000 rupees வந்து அடிஷ்னலாக கிடைக்கும் பட் 5.1 எடுக்கும்போது உங்களுக்கு சப்சிடி எதுவுமே கிடைக்காது ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இதிலே வந்து நம்மளுக்கு வந்து 4 டைப் ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ப்ளூ க்ளாஸி இருக்குது இதே வந்து காப்பர் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து டைட்டானியம் கிரேன்னு சொல்லி அதுவுமே வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இன்னொன்று வந்து சாண்டு அது வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங் வித் மோட்டர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோட்டர் டீட்டெயில்ஸை பார்க்க ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மோட்டர் வந்து நம்மளுக்கு IP67 ரேட்டட மோட்டர் ப்ளஸ் இதை வந்து நம்மளுக்கு BLDC ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பவர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 kW வந்து நம்மளுக்கு நார்மல் பவரும் பீக் பவரில் 4.4 kW வந்து இதில் வந்து பீக் பவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ப்ளஸ் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 33 Nm ஆஃப் டார்க் வந்து ரெகுலரில் இருக்கும் ஆனால் பீக் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 Nm ஆஃப் டார்க் வந்து இதில் இருக்குது ஸோ வெஹிக்கிளோட பேட்டரி டீடைல்ஸ் பார்ப்போம் ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3.4 kW இருக்குது அப்புறம் வந்து 5.1 kW இருக்குது ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ 3.4 kW பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேட்டரி இருக்கும் ஸோ நீங்கள் 5.1 எடுத்தீங்கன்னா மூணு பேட்டரி வந்து இதில் இருக்கும் ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வித் IP67 ரேட்டட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 0 to 80% வந்து வெறும் 3 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஸோ 3.4 kW எடுத்து நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 4 to 4.5 hours வந்து வெஹிக்கிள் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இதே நீங்கள் 5.1 kW எடுத்தாலும் சேம் தான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து 950 W சார்ஜிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரெகுலர் ஸ்டாண்டர்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 650 W சார்ஜிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சார்ஜிங் டீட்டெயில்ஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் வெஹிக்கிளோட ஓவரால் டிசைன் பார்ப்போம் ஸோ டிசைனில் வந்து உங்களுக்கு மேசிவான சேஞ்ச் மாதிரியோ அது எதுவுமே கிடையாது உங்களுக்கு அந்த ரெகுலர் ஐக்யூப் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே டிசைன் தான் சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் அப்டேட்ஸ் மட்டும் ஒரு சில இடத்துல பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னன்றதையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஹெட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய விண்ட்ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஆர்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆப்ரனில் ஒரு பிளாக் டவுட் இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் லோகோ ஸோ 3D டெக்ஸ்டரில் இருக்க 3D லோகோ ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த பார்க் அசிஸ்ட் ஸோ அவங்களோட லோகோ அதையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஹெட்லாம்ப்ஸ் ஸோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலஜன் மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை ப்ளஸ் இந்த டிசைன் வந்து மாற்றிட்டாங்க முன்னாடி வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது பட் இப்போ வந்து ஆம்பர் கலரில் மாறி இருக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 90x90 12-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அலாய்வில் ப்ளஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்குது ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் மோனோசாக் சஸ்பென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 220 mm சைஸ் இருக்கிற டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு வந்து 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் பேட் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட அண்டர் பெல்லி வந்து ஹிட் ஆகாது ஸோ அந்த அளவுக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெஹிக்கிள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டின்ற ஒரு வேரியண்ட்டுக்கான இதை வந்து ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மட்கார்ட் அதுவுமே நல்லா ப்ராடாகவே இருக்குது ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ நீங்கள் லோடு ஏதாச்சும் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃப்ளாட் ஃப்ளோர் போர்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஏர் வென்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரி கூலிங்
ஸோ ஆல்ரெடி பேட்டரி வந்து பிஎம்எஸ் எனேபிள்டு தான், பட் கூடவே வந்து நம்மளுக்கு வந்து ஏர் ஓப்பனிங் ரெண்டு சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஏர் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃபுட்ரெஸ் ஓப்பனிங் அதே தான், ப்ளஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் எஸ்டி. ஸோ நீங்கள் என்ன வேரியண்ட் எடுத்திருக்கீங்கன்ற ஒரு மாடல் தான் இங்கே வந்து காட்டிகிட்ருக்கோம். ஸோ இதுவுமே வந்து 3D கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் சீட்டிங் சீட்டிங் சொல்லணும், நல்லா ஒயிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் நீங்கள் ஃபேமிலியாக தாராளமாக உட்காரலாம், மூணு பேர் கூட ஒரு குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக உட்காந்து போகலாம். ஸோ அந்த அளவுக்கான இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கிராப் அண்ட் ரெயில், ரொம்ப ரிஜிடான கிராப் அண்ட் ரெயில். ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் இன்க்ளூட் பண்ணி இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வெஹிக்கிள் அப்படியே ரியரில் வந்தீங்கன்னா க்யூ பார்க் அசிஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு க்யூ பார்க் அசிஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு பார்க்கிங் டைமில் நீங்கள் அந்த மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போகாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 5 km ஸ்பீட் ஆர் 4 km ஸ்பீடில் தான் வந்து வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் ஆகும். ப்ளஸ் ரியரில் டிசைன் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் இதுவுமே வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ், ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் லோகோ, ஸோ அதுவுமே வந்து 3D லோகோ. ப்ளஸ் நம்பர் பிளேட்கான ஒரு எல்இடி லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் அதெல்லாமே கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரியரில் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ், ஸோ ரியர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து 90/90 12 செக்ஷன் டயர்ஸ், ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியரில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 130mm சைஸ் இருக்கிற ட்ரம் பிரேக் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள், ஸோ இது வந்து ட்வின் மோனோஷாக் சஸ்பென்ஷன். ஸோ இந்த சைடு ஒரு சஸ்பென்ஷன், அந்த சைட்லேயும் ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வெயிட்டு லோடுக்கு ஏற்ற மாதிரி, இதோட ஆக்சுவல் வந்து சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காது. இது பார்த்தீங்கன்னா க்ளோயிங், ஸோ டிவிஎஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ளூ லைட்டில் வந்து க்ளோ ஆகும். அது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் எனேபிள்டு, ஸோ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து பவர் கட் ஆஃப் ஆகிடும். சென்டர் ஸ்டாண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ சென்டர் ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் அக்சசரிஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போம். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் ரியரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேனுவல் கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32 liters ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வந்து கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டி. ஸோ வெஹிக்கிள் ஓபிடி ஸ்கேனிங் பண்ணுற மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ டயக்னோஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும் போது, ப்ளஸ் யூஎஸ்பி பி டைப் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் சாக்கெட்டோட இதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சாக்கெட் ஏதாச்சும் ப்ளேஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இங்கே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளில் நான் உட்காந்து ரைடிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட சீட்டிங் கம்ஃபர்ட். ஸோ இன்னும் நான் உட்காந்து கூட இன்னும் ஒரு பர்சன் நல்லா ஃபேட்டான பர்சனோட உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் அந்தளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் இதோட சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 770mm ஹைட் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டர் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 5'4" 5'3" லெவல் கூட வந்து ஈஸியாகவே இருக்கும் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அந்தளவுக்கு தான் இருக்குது. ப்ளஸ் நம்ம லெக்ஸ் ஃபுட் வச்சுக்கிட்டுறதுக்கும் நல்லாவே கம்ஃபர்டாக இருக்குது. ப்ளஸ் ரைடிங் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைட்டும் கிடையாது. ஸோ ஒரு அக்ரெசிவ் போர்ஷன் கூட கிடையாது, ஆக்சுவலி ரைஸ் டைல் கூட சொல்லலாம் அந்த மாதிரி கூட கிடையாது. உட்காந்து ஓட்டுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே தான் இருக்கும். ப்ளஸ் மேனுவர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணும்போது இந்த சீட் கம்ஃபர்ட் ப்ளஸ் ரைட் கம்ஃபர்ட் சஸ்பென்ஸோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து ரைடிங்கில் செக் பண்ணுவோம். நம்ம வண்டியோட கன்சோல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ, ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப் கீ கூட சொல்லலாம். எஸ் நம்ம காரில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரியான கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ரெகுலர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து நம்ம இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணால் டார்ச் மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? கீ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ டிவிஎஸ் ஐக்யூப் வெல்கம். ஸோ இதை வந்து வெஹிக்கிள் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கறனால இப்படி காட்டும். இப்போ நான் சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஸோ TFT டிஸ்பிளே வித் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பிரேக் லீவரும் இந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் வண்டி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆன் ஆகும், ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக 2 types ஆஃப் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று எக்கோ மோட் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பவர் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ப்ளஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் ரிமைனிங் இருக்குது, இது வந்து ஓடோ எவ்வளோ போயிருக்கு, ப்ளஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோன்றதை இதில் இருக்குது. பட் இதே வந்து நம்ம டிஸ்பிளேல நம்மளோட பிக்கை கூட இதில் கொண்டாந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டைம் டிஸ்பிளே காமிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாய்ஸ் அலர்ட், ப்ளஸ் கால் அலர்ட், மெசேஜ் அலர்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ நம்ம பார்த்துருக்க வேரியன்ட் வந்து 3.4 kW பேட்டரினால ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி 99 km வரும். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 100 km ஈகோ மோடில். இதே வந்து பவர் மோடு மாற்றினா ஜஸ்ட் இங்கே மோடு ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பவர் மோடு மாறிடும். இங்கே வந்து 71 km வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எம்டி காட்டும். ஸோ இதே வந்து நீங்கள் ரெகுலர் மோடில் ஒரு பவர் மோடாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து 0 to 40 4.2 seconds வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கார்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 100 கிளைம் பண்ணுவாங்க, ரெகுலர் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 60. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 40 வந்து நம்மளுக்கு வந்து பிக்கப் ஸ்பீடை வந்து காட்டுவாங்க. ஸோ இதில் மோடு இதுதான். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹசர்ட் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த பார்க் அசிஸ்ட் வேணும்னா இதையும் பிரேக்கையும் 3 seconds லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே மாறிடு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதில் பார்க்கிங் மோட் வந்து ஃபார்வர்ட். ஸோ இதில் வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஸோ ஓரளவுக்கு ஸ்பீடு தான் போகும், ரிவர்ஸில் மாறும். ஸோ ப்ளஸ் வந்து பார்க்கிங் வந்து எனேபிளாக இருக்குது அப்படின்றத காட்டும். ஓகே, செட்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் டீஆக்டிவேட் ஆகி நம்மளோட நார்மல் மோடுக்கு வந்துடும். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸ், ஸோ ஜென்ரல் செட்டிங் டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து அடாப்டிவ் வேணுமா இல்லை மேனுவல் வேணுமா, ஸோ இந்த இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இதே வந்து தீம், ஸோ தீம் இருக்கு அனலாக் வேணும்னு நீங்கள் அனலாக் செட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்குமோ ஸோ அந்த இதான் இதில் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட்டிங் போகும். ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளே மோட்ஸு இதில் வந்து நீங்கள் கஸ்டம் கலர்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, இப்போ நான் ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன், இந்த இடம் ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடுச்சா. இதே வந்து நான் இன்னொரு கலர் மாற்றுறேன், தீம் கஸ்டம் கலர் டீல் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற கலர் ஏற்றுக்க மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதிலே வந்து சவுண்டு டிஸ்பிளே உங்களுக்கு சவுண்டு வேணுமா வேணாமா அந்த இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளூடூத் செட்டிங்ஸ், ஸோ நீங்கள் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ வெஹிக்கிள், ஸோ இது வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ஏதாவது வெஹிக்கிள் எரர்ஸ் இருக்கா அதையும் வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் டிபிஎம்எஸ், ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ப்ளஸ் ட்ரிப் மீட்டர், ஸோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி அது எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ட்ரிப்பில் நீங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு இதில் காட்டிடுது. ப்ளஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் இதில் காட்டிடும். ப்ளஸ் கனெக்டிவிட்டி, ஸோ இது வந்து கால்ஸ் டிஸ்பிளே பண்ணணும், ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ், ஸோ வெஹிக்கிளோட நம்ம எப்போவுமே வந்து லைசன்ஸ் ஒரு ஆர்சி புக் அந்த டீட்டெயில்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ளஸ் ப்ரொஃபைல், ஸோ உங்களோட ஃபோட்டோ ப்ரொஃபைல் கூட இங்கே ஏற்றிக்கலாம். இதெல்லாமே வந்து ஆப்பில் பேஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். ப்ளஸ் டிஸ்பிளே, ஸோ இதில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ், ஸோ பேட்டரியோட எந்தெந்த பேட்டரி எவ்வளோ இப்போ இதில் இருக்குன்றத காமிச்சிட்ருக்கோம். வண்டி லெஃப்ட் சைடில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைபீம் லோபீம்கான ஸ்விட்ச் அதோட டிஸ்பிளே இங்கே வந்து நம்மளுக்கு காட்டிடும். ப்ளஸ் ஜாய்ஸ்டிக்ஸ், ஸோ இப்போ இந்த இதே வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக் மூலிமா கூட நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ் உள்ளே போகணும், சென்டர் அவ்வளோதான். ஸோ எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. பேக் ஜாய்ஸ்டிக்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பேக் வரலாம். ஸோ இதுலேயே வந்து அப் அண்ட் டவுன் நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ், ஸோ அதுக்கான ஸ்விட்ச் ஹார்ன், ஸோ சிங்கிள் டோன் ஹார்ன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு கிராசரி ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சின்ன சின்ன கடைக்கு மார்க்கெட் போயிட்டு ஏதாச்சும் காய்கறி ஏதாச்சும் சின்ன இது லைட்டாக கொஞ்சமாக வாங்கினதையும் இதில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். சார்ஜிங் சாக்கெட் இது தான் கைஸ், சார்ஜிங் சாக்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம சார்ஜிங் போட்டு காட்டுவோம். ஸோ டிஸ்பிளே எப்படிலாம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அதில் இப்போ வந்து வண்டியில் நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்பிளே எப்படி காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ சார்ஜிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டே இருக்கு. ப்ளஸ் வந்து ஆவரேஜ் எவ்வளோ வாட்ஸ் பெர் கிலோமீட்டர்லாம் எடுத்துகிட்ருக்குன்றதையும் நம்மளுக்கு டீட்டெயில் காட்டிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெகுலர் 5 amps சாக்கெட் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வித் ஃபேனோட கண்ட்ரோல் ப்ளஸ் வயர், ஸோ இந்த இது தான் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் போட்ட உடனே லாக் ஆகிடும். ஸோ லாக் ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் இதை வந்து திருப்பி ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங்கோட இது வந்து ரிலீஸ் ஆகிடும். கைஸ் வெஹிக்கிளோட வாரண்டி டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரிக்கும் மோட்டருக்கும் 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார்ஜிங் கேபிள் சார்ஜிங் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி மோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற வேறு கண்டென்ட் பற்றி பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன், பை பை.